கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட உங்கள் யாவதுக்கும் இனிய காலை வணக்கம் வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் ஒன்று மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம் பக்கம் பதினைந்து தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய நோக்கங்களும் இப்பொழுது வெளியரங்கம் ஆவதால் ஆசீர்வாதங்கள் இவ்வுலகத்திற்கு வருவதுடன் இப்புத்தகம் இந்த ஆசீர்வாதங்களை வெளியரங்கமாக்கும் ஒரு பகுதியாக இருக்கிறது என நம்புகிறோம் மனிதருடைய வெறும் கற்பனைகளை விட்டு விலகி ஏசையா ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் தேவன் நம்மை அழைக்கிறபடி வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நேரத்தை செலவிட்டு உபயோகிக்கும் போது தேவன் வைத்திருக்கின்ற கண்டுபிடித்து விடுவர் விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்படாதவர்களும் கூட தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம் என சிலர் தவறாக நினைக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்காக அது அல்ல சங்கீதம் தொண்ணூத்தி ஏழு பதினொன்றின்படி நீதிமானுக்காக வெளிச்சமும் சத்தியமும் செம்மையான மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கே இருளிலிருந்து வெளிச்சத்தில் நடக்க அவருடைய விளக்கு தர தரப்படுகிறது நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் நூத்தி ஐந்தாவது வசனத்தின்படி உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது மேலும் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின்படி நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட நீதிமான்கள் உண்மையாகவே நீதிமான்கள் இல்லை ஏனெனில் ரோமர் மூன்று பத்தின்படி நீதிமான் ஒருவனும் இல்லை ஒருவனாகிலும் இல்லை மாறாக விசுவாசத்தினால் நீதிமான்களாகும் வகுப்பாறையே இங்கு குறிக்கிறதாக இருக்கிறது இவ்வகுப்பாறை அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் வெளிச்சத்தின் பாதையில் நடக்க அதாவது வெளியாக்கப்பட்டிருக்கும் தெய்வீக திட்டத்தை பார்ப்பதோடு மட்டுமல்ல வரப்போகிற காரியங்களையும் காணும் ஆசிர்வாதம் பெற்றவர்களாவர் ஒவ்வொரு தனித்தனி நீதிமானுடைய பாதை பிரகாசமாய் இருக்கும் வேளையில் குறிப்பாக இது நீதிமண்கள் ஆக்கப்பட்ட வகுப்பாருக்கு விசேஷமாக பொருந்தி வருகிறது முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் கால மற்றும் தற்கால பரிசுத்தவான்களும் இந்த அதிகரிக்கிற வெளிச்சத்தில் நடந்தாலும் இன்னும் வரப்போகிற காலத்தில் விட அது அதிக அதிகமாய் பிரகாசிக்கும் அதிகரித்து வருகிற மாற்றும் தொடர்ச்சியான வெளிச்சம் ஆகிய பாதையானது ஏற்ற வேளையில் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டிய தேவனுடைய கமாகும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக